இங்கிலாந்துக்கு நீங்க வந்தீங்க அப்படினா என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ச்சிய தரும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். கல்ச்சர் ஷாக் அப்படினு சொல்வாங்க. வேற ஒண்ணு இல்லங்க. கலாச்சார அதிர்ச்சி. இந்த ஊர்ல உங்க குழந்தை ஏதாவது தப்பு பண்ணாங்க அப்படினா அடிக்க கூடாதுங்க. சப்போஸ் நீங்க அடிச்சு அது வந்து வெளிய தெரிய வந்துச்சு அப்படினா போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த ஊர்ல வந்து ஆக்சன் எடுப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை அடிக்கிறது பெரிய குத்தம்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்ச அவங்களோட பொருளை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் இங்க கூட்டி போறேன் அங்க கூட்டி போறேன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம கூட்டி போகாம இருக்கணும். இந்த மாதிரி தான் அவங்கள வந்து நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுமே தவிர அவங்களை அடிச்சு இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஊர்ல பண்ணிட முடியாது. ஸோ சப்போஸ் இது வந்து வெளியில தெரிஞ்சு இல்ல ஸ்கூல்ல அவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்க சோசியல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து குழந்தைய நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போற அளவுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சீரியஸான கேஸா வந்து முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் புதுசாக இங்கே வந்து இந்த மாதிரி பிள்ளைகளை அடித்து அதை வந்து ஸ்கூலில் ரிப்போர்ட் ஆகி அவங்க பிள்ளைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வந்து திருப்பி வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த ஒரு காரியத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி நிறையா ஷாக்கிங்கான அதிர்ச்சியான ஏ என்னப்பா இதுக்கெல்லாமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலோட பேர் லண்டன் தமிழ் ப்ரோ. ஸோ புதுசாக வந்திருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு லைக் பட்டனே இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பலசரக்கு கடையில நீங்க வந்து லிக்கர் வாங்கிக்கலாம். அதாவது வந்து பீர் விஸ்கி ஒயின் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இங்கே உள்ள பலசர கடையிலே வச்சுருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து பப்லேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு பார்லேயோ தான் போய் வாங்கணுன்ற மாதிரி இருக்காது. இங்கே லோக்கல் ஷாப்ஸு முக்காவாசி எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்து கடைக்காரங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன பசங்களாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டவுட் வருது அப்படின்னா நீங்கள் உங்களோட ஐடி ப்ரூஃபை நீங்கள் காட்டினீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க உங்களுக்கு தந்துடுவாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க ப்ரூஃப் காட்டினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கேட்குற லிக்கரை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கே பப்ளிக் பிளேஸில் ரொம்ப சர்வசாதாரணமாக அவங்க வந்து டீ குடிக்கிற மாதிரி பீர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எந்த வீட்டுக்கு நீங்கள் போனாலும் உங்களுக்கு அங்கே சீலிங் ஃபேன் இருக்காதுங்க. ஷாக்கிங்காக இருக்கா இல்லையா? ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மொத்தமே 3 மாதம் தான் உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கும். முக்காவாசி 99% உங்களுக்கு சீலிங் ஃபேன் இருக்காது. அதே மாதிரி ஏசியும் இருக்காது. ஏசி கூட இல்லாமல் வீடு இருக்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறையா வீட்டில் ஏசி கிடையாதுங்க. ஸோ சம்மர் டயத்தில் அவங்க வந்து டேபிள் ஃபேன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்களும் டேபிள் ஃபேனும் ஒரு ஏர் கூலரும் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து யூசேஜ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஊர் கிளைமேட்டுக்கு அது தேவையில்லை அப்படின்றனால இங்கே ஏசியோ இல்லை ஃபேனோ இருக்காது. பொதுவாக யூகே அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே வந்து மனசில் ஒன்று இருக்கும், ஆகா எல்லாமே பெரிய பெரிய வீடாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே நிறையா பேர் ஷாக் ஆகி நம்மகிட்ட சொன்னது. ஏன் நானே வந்து ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே ஷாக்கான விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா வீடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தாங்க இருக்கும். அது இல்லாமல் ஓட்டு வீடு தான் இருக்கும். சென்ட்ரல் லண்டனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கும். மிச்சப்படி நீங்கள் வீடுகள் இருக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லைன் வீடு, அதே மாதிரி ஓட்டு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் வெளியில் ட்ரையர் கடைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ஸ்பெஷலான ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அலர்ஜி, ஏகப்பட்ட டைப் ஆஃப் அலர்ஜி இருக்குதுங்க. நம்ம ஊர்லேயுமே இப்போலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சின்ன பிள்ளையாக ஊரில் இருக்கும் போதெல்லாம் அலர்ஜினா என்னென்ன இருக்காது, ஏதாவது 1-2 அலர்ஜி இருக்கும். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட அலர்ஜி, முக்கியமாக சின்ன பசங்களுக்கு நிறைய அலர்ஜி இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஒரு பார்க்லேயோ இல்லை ஒரு ட்ரெயின்லேயோ போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு கேக்கே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேக்கை நம்ம அந்த சின்ன பிள்ளைக்கு கொடுப்போம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதை செஞ்சிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் கம்ப்ளைண்ட்டு உங்கள் மேலே சாச்சி விட்ருவாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து நிறைய அலர்ஜி இருக்கும், அதாவது வந்து குளூட்டன் அலர்ஜி இருக்கும். ஸோ அவங்களால கேக் சாப்பிட முடியாது. நட் அலர்ஜி வந்து இங்கே ரொம்ப காமனாக இருக்கும். அதே மாதிரி சீ ஃபுட் அலர்ஜி இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ புதுசாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்குதா என்ன ஏதுன்ற டீட்டெயிலை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இது வந்து ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல்ஸ்லையாக இருக்கட்டும் இதை வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இங்கே அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய சீரியஸ் கேஸாக இருக்கும்.
அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டூருக்கோ இல்லை எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் ஒரு குழந்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம பையனோ பொண்ணோ வந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவங்களோட பேரண்ட்ஸ் அதை பார்த்தும் ஒரு பிஸ்கட் கூட அவங்க தர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன அலர்ஜி இருக்குது என்ன ஏதுன்றது தெரியாது, அதனால் அவங்க சேஃபாக இருக்கணுன்றதுக்காண்டி அவங்க வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க, அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, அதாவது நம்மளோட இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் வந்து வெள்ளக்காரங்களுக்கு இங்கே உள்ள மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்தியன் ஸ்வீட்ஸை வந்து வெள்ளக்காரங்களுக்கு கொடுத்து அவங்க டேஸ்ட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து அதில் என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு என்னென்னலாம் அலர்ஜி இதில் இருக்குது, இது எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டு அதில் ஒருத்தர் வந்து ஒரு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் வெளியில் உட்கார வச்சுட்டு மிச்ச பேருக்கு அந்த அலர்ஜி இல்லாதனால அந்த ஸ்வீட்ஸை கொடுத்து நம்ம வந்து அந்த வீடியோ பண்ணோம். இதை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போய் உங்களுக்கு என்ன அலர்ஜி இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம வெளியில் நம்ம ஸ்வீட்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றது 100% நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம ரோட் ஷோ எடுக்கும் போது இங்கே உள்ள நார்மல் சாக்லேட்ஸை கொடுத்துட்றாங்க, நம்மளோட இந்தியன் ஸ்வீட்ஸை கொடுத்து அதில் ஏதாவது அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம நார்மல் சாக்லேட்ஸை கொடுத்து முடிச்சிடறோம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி இந்த 3 வேர்டையும் இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து கவுண்டே பண்ண முடியாது அவ்வளோ தடவை இவங்க வந்து ப்ளீஸ் தேங்க்யூ சாரி மூணையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது சப்போஸ் இப்போ நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா சாரி சொல்லிக்கிட்டே தான் போவாங்க. அதாவது வந்து உங்கள் வழியில் நான் வந்துட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சாரி சொல்லிக்கிட்டே போவாங்க. ஒரு டீ கடைக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போனோன்னே ஒரு டீ கொடுங்கன்னு நம்ம ஊரில் கேட்போம். இங்கே வந்து கேன் ஐ ஹாவ் எ டீ ப்ளீஸ், கேன் ஐ ஹாவ் எ காஃபி ப்ளீஸ் அப்படின்னு அந்த ப்ளீஸ்ன்ற வார்த்தை வச்சு தான் அவங்க முடிப்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட போய் உங்களுக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இவங்க வந்து வெறுமனே எஸ் அப்படின்னு முடிக்க மாட்டாங்க, எஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சேர்த்து தான் முடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த 3 வார்த்தையையும் நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் பயங்கரமாக ஷாக் ஆகிருப்பீங்க. அப்படி நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது ஷாக்கிங்கான விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை நிறையா கண்ட்ரிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்கள் கண்ட்ரியில் இது மாதிரி ஷாக்கிங்கான விஷயம் அதாவது வந்து கல்ச்சர் ஷாக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் மக்களுக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ என்ன முடியலங்க, இன்னும் நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது, வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போவோம். இன்னொரு விஷயங்க, இந்த ஊரில் பங்க்சுவாலிட்டியை வந்து அந்த மாதிரி கடைப்பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் வந்து ஒரு ட்ரெயின் ஒரு 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 8:55 தான் வீட்டை விட்டே கிளம்பிக்கிட்டு இருப்போம். ஒரு மீட்டிங் வந்து ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பான முறையில் யார் வர்றாங்களோ வரலையோ அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. 100 பேர் வர வேண்டிய இடத்துல ஒரு 10 பேர் வந்திருந்தாலுமே அந்த மீட்டிங் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, லேட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வேலையில் ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்க, இல்லை வந்து ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து வீடெல்லாம் தேடுறதுக்கு ஒரு எஸ்டேட் ஏஜென்ட்டை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து 10 மணிக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டைம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10 மணிக்கு போயிருங்க. 10:10 நீங்கள் போனாலுமே அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏ இது மட்டும் தானடா அப்படின்னு யோசிக்காதீங்க, முக்கியமான விஷயங்க அது நம்ம ஊருக்காரங்களுக்கு இது இல்லாமல் இருக்கவே முடியாது. இந்த ஊரில் உங்களுக்கு டாய்லெட்டில் வந்து தண்ணி இருக்காதுங்க, டாய்லெட் பேப்பர் மட்டும்தான் இருக்கும். வீட்டில் நீங்கள் வந்து அந்த ஜெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பசங்களோட ஸ்கூல்லையோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ உங்களுக்கு டாய்லெட் டிஷ்யூ மட்டும்தான் வச்சுருப்பாங்க, அதனால் அதுக்கு ரெடியாக வந்துக்கோங்க. இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய நடக்கணும். ஏன்னா இங்கே வந்து முக்கால்வாசி வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது, அதனால் நீங்கள் வந்து நடக்கிறது ஜாஸ்தி இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு ஜாமான் வாங்கணும் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் வந்து டக்குன்னு கிளம்பி ஒரு பைக் எடுத்துகிட்டு நம்ம பாட்டு போயிடுவோம். ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னு எங்கேயும் போயிட முடியாதுங்க. ஏன்னா பைக்கே இல்லையே அப்படின்னு கேட்காதீங்க, பைக் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் பைக் ஓட்டணும்னா யோசித்து பார்த்துக்கோங்க. எல்லா ரைடிங் கேஸும் மாட்டிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குள்ளே போதும் போதும் நேரம், நிறைய பேர் வந்து பக்கத்தில் கடைக்கு போகிறதுக்கு இவங்க வந்து நடந்தே போயிட்டு வந்துடுவாங்க. இன்னொரு விஷயங்க, இந்த ஊரில் வந்து பஸ்ஸில் கண்டக்டர் இருக்க மாட்டாங்க, டிரைவர் மட்டும்தாங்க இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வந்து காசு கொடுத்து வந்து டிக்கெட் எடுக்க முடியாது. இங்கே வந்து இப்போ ட்ராவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அந்த கார்டு மூலயமா தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நம்மளோட சேனலில் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஊரில் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் வந்து லைனில் நின்று தாங்க பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அந்த பஸ்ஸில் வந்து ஒரு 45 பேர் தான் ஏறுறதுக்கு வந்து வசதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 45வது வந்த உடனே பஸ்ஸோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பஸ் கிளம்பி போய்கிட்டே இருக்கும். என்னடா ஏன்டா இப்படி பண்ணுறாங்க, நம்ம ஊர்லலாம் வந்து நெருக்கி இருக்கி அப்படின்னு போயிடுவோமே அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ஊரில் மக்களோட சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி
கதவை சாத்திட்டு டிரைவர் வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாரு. இப்போ ஊர்ல எல்லாம் வந்து மாப்பிள மச்சான்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா தோல்ல கையா போட்டு நம்ம வந்து ஜாலியா இருப்போம்ல, அதே மாதிரி இங்க பண்ண முடியாதுங்க. இந்த ஊர்ல அதை வந்து கொஞ்சம் ஏற இறங்க தான் பார்ப்பாங்க. இது வந்து பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பொண்ணுகளுக்கும் தான். ஸோ பசங்க நீங்க யாராவது வந்து ஊர்ல இருந்து வர்றீங்க, ஃப்ரெண்ட்ஸா வர்றீங்க அப்படின்னா ரொம்ப தோல்ல எல்லாம் கை போட்டு நடந்து போகாதீங்க, இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஊர்ல எல்லாம் வந்து டீ கடையில் நம்ம நின்றுட்டு இருக்கும் போது ஒரு சிலர்லாம் வந்து சிகரெட்டுக்கு தீப்பெட்டி கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு, அண்ணே தீப்பெட்டி இருக்குதானே அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த ஊரில் ஒரு சிலர் ஒரு சில ஏரியாவில் சிகரெட்டே கேட்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. நீங்கள் சப்போஸ் நீங்கள் சிகரெட் அடிக்கிறவா இருக்கிறீங்க அப்படின்னா ரோட்டில் வந்து தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க வந்து சிகரெட் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கிறோம், கேட்குற ஆள் யார், என்ன ஏதுன்னு பார்த்து சப்போஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து சிகரெட் வந்து கேட்டு தராமல் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னடா இந்த ஊர் வந்து லண்டன் அப்படி இப்படின்றீங்க, சிகரெட்லாமாடா கேட்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இந்த ஊரில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. புதுசாக வர்றவங்க இருட்டிலையோ இல்லை தனியாக எங்கேயாவது நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. என்னைய கேட்டால் தனியாக நீங்கள் நடந்து போகும்போது சிகரெட்டு கிரெட்டு அடிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா அடிக்காதீங்க. சப்போஸ் நீங்கள் அடித்து யாராவது கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சிகரெட்டை கொடுத்துட்டு கிளம்பி போயிருங்க. இல்லாத பட்சத்தில் அவன் என்ன கடுப்பில் இருப்பான்றது நம்மளுக்கு தெரியாது. ஒன்று காரி மூஞ்சில் துப்புவான், அப்படி இல்லை அப்படின்னா கண்ணை குத்திட்டு போயிடுவான். இந்த மாதிரி பிளாக் ஐ வாங்குறதுக்கு நம்ம ஒரு சிகரெட்டை கையில் கொடுத்துட்டு நம்ம கிளம்பி போகிறது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ லண்டன் ப்ரோ வந்து சிகரெட் அடிக்க சொல்கிறான், மற்றவங்களுக்கும் கொடுக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லி வதந்தியை பரப்பி விட்றாதீங்க. நீங்கள் சிகரெட் அடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஊர்லலாம் வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பழக்கம் இருக்கும். இந்த ஊரில் வெள்ளிக்கிழமை ஆச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒன்று, அவங்க லஞ்ச் டைத்தில் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க இந்த ஊருக்காரங்க. இன்னொன்று, வேலைக்கு போகிறவங்க வந்து வெள்ளிக்கிழமை பப்புக்கு போகாமல் வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டையும் இந்த ஊருக்காரங்க கண்டிப்பான முறையில் 99% செஞ்சுருவாங்க. இப்போ நாங்களும் வேலை தான் பார்க்குறோம், இந்த ஊரில் தான் இருக்கிறோம், நேராக வீட்டுக்கு தான் போகிறோன்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இந்த ஊரோட கல்ச்சரை சொல்கிறேங்க, உங்களை நான் சொல்லலை. சப்போஸ் நம்ம வேலை முடிஞ்சோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை ஒரு பப்புக்கோ போகிறோம் அப்படின்னா அவங்கவுங்க சாப்பிட்டதுக்கு அவங்கவுங்க பில் பே பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம ஊர்லலாம் வந்து மாப்பிள்ள வாடா போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி வெளியில் கூட்டி போகிறோன்னு வச்சுக்கோங்க, கூப்பிட்ற மட்டும்தான் பில்க்கு பே பண்ணுவான். இந்த ஊரில் உங்கள் ஃப்ரெண்டே உங்களை கூப்பிட்டாலுமே அவர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே நடக்கிறத அவர் வந்து வா போகிற வழியில் ஒரு பீர் அடிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் போய் அவர் பீர் அடிச்சுட்டு அவர் காசை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பெப்சியோ ஏதோ ஒன்று குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பெப்சிக்கு நீங்க தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் கூப்பிட்டாருன்றதுக்காண்டி அவர் உங்களுக்கு பில் பே பண்ண மாட்டார். அதே தான் உங்களுக்கும், நீங்க ஒரு நாலு பேர் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, வேலை ஆட்களை சொல்றேனா அவங்கள கூப்பிடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நாலு பேருக்கு நம்ம தான் காசு கட்டணுமான்னு யோசிக்காதீங்க. அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்கவுங்க காசு கட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே வந்து இந்த ஊருக்காரங்க என்ன செய்வாங்கன்றது. நம்ம ஊருக்காரங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாதுங்க. ஊர்லலாம் வந்து தண்ணி வந்து பாட்டிலில் வந்து கேனில் வந்து வாங்கி குடிப்போம்ல. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டேப் வாட்டர் தாங்க குடிப்பாங்க. அதாவது எல்லாருமேனா 100% கிடையாது, நிறையா பேர் வந்து பாட்டில் வாட்டர் கடையிலையும் வாங்கி குடிப்பாங்க. ஆனால் இந்த ஊரில் அஃபிஷியலாக வந்து டேப் வாட்டர் வந்து குடிக்கிற தண்ணி தாங்க. இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நம்ம தண்ணி கேட்குறோம் அப்படின்னா அவன் கண்டிப்பான முறையில் பாட்டில் தான் எடுத்து கொடுப்பான், அதுக்கு நம்ம காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து தண்ணி வேணும் அப்படின்னு கேட்கும் போதே டேப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ தான், எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலுமே அது வந்து ஃப்ரீ தான். அதை வந்து இந்த ஊரில் நிறையா பேர் வந்து குடிக்கிறாங்க. இட்லியுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கெட்டிலில் வந்து தண்ணியை டேப் வாட்டரை பிடிச்சி அதை சூடு பண்ணி அதை வந்து ஆற வச்சு இங்கே குடிச்சுக்குவாங்க. நாங்களாம் வந்த காலத்துலேருந்தே பாட்டில் வாட்டர் தான்ப்பா குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. பாட்டில் வாட்டர் குடிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, டேப் வாட்டர் குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இங்கே உள்ள நிலைமை என்ன அப்படின்றத நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, இந்த ஊரில் வெஜிடேரியனில் ஃபிஷ்ஷை சேர்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களாங்க? இங்கே நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கிறீங்க, ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த வெஜிடேரியன் ஃபுட்டில் ஃபிஷ்ஷோ இல்லை எக்கோ இருக்குதா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே இருக்கிற சைனீஸ் ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து தாய் ஃபுட்டாக இருக்கட்டும், ஒரு சில ஃபுட்டில் வெஜிடேரியன் முக்கியமாக வெஜிடேரியன் ஃபுட்டில் இவங்க ஃபிஷ் சாஸ் சேர்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்ப்பாங்க. அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ வெஜிடேரியனுக்கு இது நான்வெஜ்ஜுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களா இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து சரி நம்ம மீனை வந்து நம்ம நார்மல் ரீஃபண்ட் ஆயிலே அதுலேயே தானே பொறிக்கிறாங்க இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பொறிப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு சில ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் கடையில் இவங்க வந்து பீஃப் ஆயில் இதில் வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால் அங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரைடு ஐட்டம் நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா பீஃப் ஆயிலோ இல்லை வேறு ஏதாவது ஆயில் சேர்க்குறாங்களா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எந்த ரெஸ்டாரண்ட் போனாலுமே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஊரில் எப்படி டோல் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு, அதே மாதிரி இந்த ஊர்
பேர்ல சென்ட்ரல் லண்டன்ல நீங்க வந்து கார் டிரைவ் பண்றீங்க அப்படிங்கற பட்சத்துல அவங்க வந்து கன்ஜஷன் சார்ஜ் அப்படினு சொல்லிட்டு ஒரு 15 பவுண்ட் அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1500 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க இது வந்து திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இருக்குது சோ சப்போஸ் நீங்க புதுசா நீங்க ஊருக்கு வர்றீங்க கார் எடுக்கறீங்க லண்டனை போய் சுத்தி பார்க்கணும் அப்படினு நீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பி வர்றீங்க அப்படினா இந்த சார்ஜ் இருக்குது சோ வர்றதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு வாங்க இப்போ இந்த வீடியோவை ஷூட் பண்றதுக்குமே நம்ம சென்ட்ரல் லண்டன் தான் வந்திருக்கோம் பின்னாடி டவர் பிரிட்ஜ் இருக்குது உங்களுக்கே தெரியும் அதாவது வந்து நம்ம ஊர்ல லண்டன் பிரிட்ஜ் அப்படினு சொல்வாங்கல்ல சோ அங்க இருந்து தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எக்ஸாக்ட்டா மணி வந்து ஒரு 7 மணி ஆகுது -1 இந்த -1 டிகிரியில நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டுருங்க புதுசா நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம ஊர்ல எல்லாம் பொதுவா ஷாப்பிங் போறோம் அப்படின்னா சாயங்காலம் வெயில் தால ஒரு 5 மணிக்கு கிளம்பி போய் நைட்டு ஒரு 10-10.5 மணி வரைக்கும் ஷாப்பிங் பண்றோம்ல ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் கடையை அடைச்சிருவாங்க ஏன்னா அடிக்கிற குளிருக்கு அதுக்கு மேல வந்து கடையை திறந்து வச்சு யாரும் இருக்க மாட்டாங்க லண்டன்ல வந்து நைட்டு 8-8.5 மணி வரைக்கும் மால்ஸ் எல்லாம் திறந்துருக்குங்க வெளியூர்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சாயங்காலம் 5-6 மணிக்கெல்லாம் எல்லா கடையும் அடைச்சிருவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் கார்ல இந்த ஜாமான கொண்டு போய் டிக்கில வச்சிடறா அப்படின்னு சொல்லுவோம்ல ஆனா இங்க வந்து அப்படி வந்து சொல்லிடாதீங்க இங்க வந்து அதை பூட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து எந்த வருஷம் நீ படிச்சு முடிச்ச அதாவது வந்து ஐ பாஸ்ட் அவுட் இன் 2006-2007 சொல்லுவோம்ல அதே மாதிரி இங்க வந்து பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லிடாதீங்க இங்க வந்து அதுக்கு அர்த்தம் வந்து மயங்கி கீழே விழுகிறது நம்ம அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ கிராஜுவேட்டட் இன் அப்படின்னு சொல்லி அந்த வருஷத்தை சொல்லுவாங்க இப்போ வந்து நம்ம ஒரு புதுசா ஒரு பேண்ட் ஒன்று போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இங்க வந்து இந்த பேண்ட் எப்படி இருக்கு நல்லா இருக்குதா அப்படின்லாம் கேட்பான்ல இங்க வந்து அதை அப்படி சொல்ல மாட்டாங்க ட்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க அவங்க பேண்ட்னு சொல்றது என்ன அப்படின்னா அண்டர்வேர் தான் இங்க வந்து அவங்க பேண்ட்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல யூஸ் பண்றதுக்கும் இங்கேயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு ஸோ பேசிக்கான வேர்டு எல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஷாக்கான விஷயம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதை எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ